ஹலோ மைடியா கிரிக்டிஃபர் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பேசிக்காக பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கான மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஎஸ்கே இந்த ஐபிஎல் 2022 நம்ம ஒரு பழைய சிஎஸ்கேவை பார்க்கல அப்படிங்கிறது டெஃபினெட்லி அது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். எஸ் ரொம்ப வந்து அப்படியே கடந்து வந்த பாதை அப்படிங்கிறத பற்றி கூட நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் இந்த வீடியோ ஒன் லாஸ்ட் மேட்சுங்க. எஸ் ஆப்வியஸ்லி வந்து நிறையா பேருக்கு இது ஒரு லாஸ்ட் மேட்சாக அமைகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ டீமில் போயிட்டு இருக்கபடி லைக் ஒரு அம்பத்தி ராய்டு டிஜே ப்ராவெலாம் அடுத்த வருஷம் வருவாங்களா அப்படிங்கிறது கூட வந்து தெரியலை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து லைக் போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டாங்க போல, அதுவும் வந்து ஒரு சைடு போயிட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜா கேப்டனாக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து தோனி கேப்டன் ஆனாங்க. எஸ் ஆப்வியஸ்லி இப்போ அடுத்த வருஷம் கேப்டன் யாருங்கிற ஒரு டவுட் இருக்குது. மேபி தோனி இருப்பாரா இருக்க மாட்டாரா அதுக்கு இன்றைக்கி பதில் தெரிஞ்சிடும் ஆப்வியஸ்லி. ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் சென்னை அப்படின்னாலே வந்து ஒரு எமோஷன் அப்படிங்கிறது தெரியும். ஆப்வியஸ்லி ரொம்ப நாளாச்சு சேப்பாக்கில் மேட்சஸ் நடந்து, ஓகே அதுக்கு இடையில வந்து ஒரு கப்பு கூட அடிச்சிட்டாங்க வேற இடத்துல வச்சு. பட் இருந்தாலும் அந்த சேப்பாக்கில் மேட்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரீம் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் இல்லை. எஸ் ஆப்வியஸ்லி அங்கே மேட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட கனவாகவும் இருக்கும். மேபி அது அடுத்த வருஷம் வந்து நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவிட்லாம் இப்போ தான் ஷார்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ டெஃபினெட்லி அடுத்த வருஷம் இந்தியா முழுக்க தான் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சேப்பாக்க வந்து ஒரு 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 ஸ்டேடியமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை அப்படின்னாலே வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஒரு எமோஷன் அப்படிங்கிறது வந்து தெரியும். இந்த வருஷமும் அது மாதிரி நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது. நீங்க ஆக்ஷன்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிளேயர்ஸ் வந்து திருப்பி எடுத்தாங்க, எஸ் அவங்களை பேக் பண்ணாங்க. அதே நேரத்தில் நிறைய சென்னை சூப்பர் கிங்ஸை இந்த பிளேயர்ஸை வச்சு எப்படி விளையாட போறீங்க எப்படி ஜெயிக்க போறீங்கன்னு கேட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு ராபின் உத்தப்பாவை ஏன் திருப்பி எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு நல்ல கேம் ரெண்டு மூணு கேம் விளையாண்டு கொடுத்தாரு. சிவம் டூபே பற்றி அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அவ்வளோ பேர் கலாய்ச்சாங்க. பட் அவர் விளையாண்ட ஒரு விதம் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதே நேரத்தில் வந்து லைக் ஒரு ஒரு முகேஷ் சௌத்ரியை ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து வச்சு செய் செய்யின்னு செஞ்சோம் அப்படின்னு தான் சொல்லணும். நானும் அதை செஞ்சேன் தான். ஆப்வியஸ்லி அவரோட கம்பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே இந்த வளர்ந்து வரும் பிளேயர்ஸ் அதில் இருக்காரு. நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆப்வியஸ்லி. ஸோ அடுத்த வருஷத்தில் அவரும் ஒன் ஆஃப் த பார்ட்டாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எல்லா லெவன்ஸ்லேயுமே இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்ரஜித் சிங் அவரை பற்றி அவ்வளோ பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎலுக்கு முன்னாடியே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவரும் அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதமாக இருந்துச்சு. ஸோ நல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வாட்டி வந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணாங்க. ஜெகதீசனுக்கு ஒரு வாய்ப்பு கடைசியில் கொடுத்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஸோ சென்னை இஸ் ஆன் எமோஷன். அது இந்த வருஷமும் மறுபடியும் வந்து ஒரு வாட்டி புரிய வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இட்ஸ் ஓகே, இந்த வருஷம் வெளியில் போனாலுமே அடுத்த வருஷங்கள் வந்து திருப்பி வந்து உள்ளே வர்றப்போ நல்லா தான் இருக்கும். அண்ட் டெவான் கான்வே ஃபைண்ட் ஆஃப் த இயர் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குதான் எனக்கு. ஏன் அப்படின்னா ஒரு நல்ல டீம் செட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன். செட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. ஒன்ஸ் தீபக் சகர் உள்ளே வந்தோரையும் அது இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மினி ஆக்ஷன் வேற இருக்கும். ஸோ அதில் யாரையாவது எடுக்கிறாங்களா விடுறாங்களா, ஒரு சுட்டி குழந்தை சாம் கரன் திருப்பி டீமுக்குள்ளே வர்றாரா, இல்லை ஒரு பென் ஸ்டோக்ஸ்லாம் வரப்போகிறாரு வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. லைக் பார்ப்போம். அது அந்த அளவுக்குலாம் நம்ம யோசிக்கிறதுக்கு இப்போ டைமும் இல்லை, நிறையா டைம் இருக்கு அதுக்கு. அண்ட் உங்களோட கருத்து சிஎஸ்கே இந்த வருஷம் பற்றி என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ.